மக்களை ஏமாத்திட்டாங்க, பச்சை துரோகம் செஞ்சிட்டாங்க. இந்த அரசாங்கமும் துரோகம் செஞ்சிருச்சு. 1700 ரூபா பெட்டு கொடுக்கல, 1300 ரூபா பெட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க என்ன சொன்னால், மக்களை மழையாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க, வாய்க்கூசாமல் வந்து பொய் சொல்கிறாங்க. அதனால் எதிர்பார்த்த தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் படிப்பாங்க உங்களுக்கு. இந்த அதனால் வந்து மீண்டும் மக்களை ஏமாற்ற முடியாது. 1300 ரூபா சம்பளத்தை கொடுத்துருக்காங்க, எக்கிட் பண்ணியிருக்காங்க. மிச்சம் வந்து ஓவ கிலோ, ஒரு கிலோ எடுத்தால் 50 ரூபா தரணும்னு சொல்லியிருக்காங்க. அது சில நேரத்துக்கு எடுக்க முடியாது. கொழுந்து இருக்கலாம் எடுக்கலாம், கொழுந்து இல்லாத எடுக்க முடியாது. சொல்கிறோம், 1500 ரூபா கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் எங்கள் கூட்டணி சார்பாக ரெண்டு கையும் தூக்கி ஆதரவு கொடுப்போம். சம்பளம் பெற்று தந்ததாக ஒரு பாரிய பொய் பித்தளடத்தை அரசாங்க தரப்பு செய்திருப்பதை நினைத்து எனக்கு கவலையாக இருக்கிறது. அவர்களுக்கு கவலை இல்லை, எங்கள் அப்பா மக்கள் எனக்கு கவலையாக இருக்கிறது. அந்த மக்களுக்கு 1700 அல்ல, 2700 கொடுக்க வேண்டும், 3000 கொடுக்க வேண்டும். நம்மளும் பாட்டுக்கு, பட துன்பத்துக்கு, கண்ணீருக்கு, கஷ்டத்துக்கு, கவலைக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் இல்லை, உருகி போயிருக்கும் மக்களை ஏன் மீண்டும் மீண்டும் ஏமாற்றுகிறேன் கேட்க விரும்புகிறேன். தேர்தல் அதோ வருகிறது, செப்டம்பர் 21 வருகிறது. அதை அடிப்படையாக கொண்டு செப்டம்பர் 10 சம்மன் கிடைக்கும் பொழுதுதான் அது தெரியும். உண்மை ரணில் விக்ரமசிங்க ஒரு தவறு செய்து விட்டார். இதை இந்த பேச்சுவார்த்தை முயற்சிகள் எல்லாம் அடுத்த மாதம் செய்யிருந்தது. செய்துவிட்டு அக்டோபர் 10 சம்மன் கிடைக்கும் சொல்லி அரசியல் பண்ணியிருக்கலாம். அது கூட செய்ய தெரியவில்லை இவர்களுக்கு. இப்பொழுது பாருங்கள், பெருந்தோட்ட பகுதிகளிலே அவர்கள் அணுக்கி கிடைக்கிறந்த வாக்குகள் கூட இப்போ கிடைக்காது. மாய், மாயம், கவரிமானது. 1300 ரூபாய் ஒரு நாள் 4 சம்பளமாகவும், அதே போல் 350 ரூபாய் ஊக்குவிப்பு சம்பளமாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஊக்குவிப்பு சம்பளம் என்பது என்ன என்று எங்களுக்கு யாருக்கும் இந்த வரைக்கும் விளங்கவில்லை. ஆகவே அதை தெளிவுபடுத்த வேண்டும். அதே போல் 1350 ரூபாய் இன்றைக்கு அறிவித்து அதற்கு இபிஎஃப் இடிஎஃப் கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இதற்கு எக்காரணத்தை கொண்டும் அவர்கள் எடுக்கின்ற கிலோ கணக்கை உசத்தக்கூடாது என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் 1000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து 20 கிலோ பறிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை, நிபந்தனையை அவர்கள் சொன்னார்கள். அதுக்கு அப்பாலே இந்த முறை செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் மூலம், நேற்று நடைமுறைப்படுத்துவதற்காக ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தம் இன்னும் கைச்சாத்தப்படவில்லையா என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே 3 வருடங்களுக்கு ஒரு முறை தான் சம்பளம் பேச வேண்டும். தொழிற்சங்கங்கள் நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாது, தொழிற்சங்க போராட்டங்கள் நடக்க முடியாது. அதே போல் மேலும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதற்கான வசதிகள் இனிமேல் இல்லை. இது முற்றுமுழுதாக தொழிலாளர்களை நசுக்கின்ற ஒரு அடிமை சாசனம் போல இது சொல்லப்படுகின்றது. ஆகவே இதை மலையக தொழிற்சங்கங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை.